தனுஷ்கோடியில் 7.1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் புதிய கலங்கரை விளக்கம் 90% பணிகள் நிறைவடைந்து விரைவில் திறப்பு விழா நடைபெறவுள்ளது. மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. தனுஷ்கோடியில் 7.1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்படும் புதிய கலங்கரை விளக்கம் 90% பணிகள் நிறைவடைந்து விரைவில் திறப்பு விழா நடைபெற உள்ளதால் மீனவர்கள் மற்றும் சுற்றுலா பயணிகளுக்கு மகிழ்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. ராமேஸ்வரம் தீவு பகுதியில் தென்கோடி முனையில் அமைந்துள்ள தனுஷ்கோடி 58 ஆண்டுகளுக்கு முன்னர் புயலால் அழிந்து உருக்குலைந்தது. தனுஷ்கோடியின் வரலாற்றில் மகுடமாக புதிய கலங்கரை விளக்கம் தற்போது கட்டப்பட்டு வருகிறது. கடந்த 2020 பிப்ரவரி 18ஆம் தேதி தனுஷ்கோடியில் கலங்கரை விளக்கம் கட்ட அடிக்கல் நாட்டப்பட்டது. 7.1 கோடி ரூபாய் செலவில் கட்டப்பட்டு வரும் இந்த புதிய கலங்கரை விளக்கம் எண்கோண வடிவத்தில் கட்டப்பட உள்ளது. 50 மீட்டர் உயரமுள்ள இந்த கோபுரத்தில் 42 மீட்டர் உயரத்தில் சுற்றுலா பயணிகளின் தீவின் அழகை கண்டுகளிக்கும் வகையில் லிப்ட் வசதியுடன் கூடிய பார்வையாளர் மாடம் அமைக்கப்பட்டுள்ளது. இந்த கலங்கரை விளக்கத்தின் மேல் 18 கடல் மைல் தொலைவு வரை ஒளி வீசும் சக்தி கொண்ட விளக்கு பொருத்தப்பட உள்ளது. மேலும் கடல் எல்லையை கண்காணிக்கவும் மீனவர்களை பாதுகாக்கவும் ராடர் கருவிகள் பொருத்தப்பட உள்ளது. சூரிய ஒளி மின்சக்தியால் இயங்கும் வகையில் அமைக்கப்பட்டுள்ள இந்த கலங்கரை விளக்குற்றி பூங்கா மற்றும் சிறுவர்கள் மனமகிழ் விளையாட்டு உபகரணங்களும் அமைக்கப்பட உள்ளது. மீனவர்கள் பாதுகாப்பு மற்றும் சுற்றுலா மேம்பாட்டை மையமாக கொண்டு அமைக்கப்படும் இந்த கலங்கரை விளக்கம் தற்போது 90% பணிகள் நிறைவடைந்துள்ளது. மீனவர்களுக்கும் சுற்றுலா பயணிகளுக்கும் இது சிறப்பான பயன் தரும் என்பதால் இந்த கலங்கரை விளக்கம் திறப்பு விழாவை இப்பகுதி மீனவர்களும் சுற்றுலா பயணிகளும் ஆவலோடு எதிர்பார்த்து காத்திருக்கின்றனர். ராமேஸ்வரம் தனுஷ்கோடியில் மத்திய அரசின் சார்பில் ஒரு கலங்கரை விளக்கம் அதை கட்டிக்கிட்டு இருக்காங்க. அது வந்து லிப்ட் வசதியோட ப்ளஸ் அருங்காட்சியமும் அமைக்கிறாங்க. தனுஷ்கோடி வரக்கூடிய சுற்றுலா பயணிகளுக்கு இந்த தீவோட முழு அழகையும் பார்த்து ரசிக்கிறதுக்கு அது ரொம்ப பயனுள்ள ஒன்றாக இருக்கும். இதுவரைக்கும் வந்து தனுஷ்கோடியை வந்து வித்தியாசமான முறையில் மக்கள் பார்க்குறதுக்கு பெரிய ஒரு வரப்பிரசாதமாக இருக்கும்.